ஹலோ கிளாஸ் 11, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு பிராண்ட் நியூ சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் டிமாண்டட் சாப்டர் நான் சொல்லுவேன். எத்தனை கமெண்ட்ஸ் வரும் தெரியுமா? ஹைட்ரோகார்பன்ஸ்ன்ட்டு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் எடுக்க போகிறேன். சரியா, நான் ஏன் வந்து இவ்வளோ இதுவாக எடுக்கிறேன்னா, இந்த லெசன் படிக்கணும்னா சில பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்டா. அதுக்காக தான் பேசிக்காக நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் நேமிங், ஐசோமரிசம், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஜிஓசியில் ஒருவேளை நீங்கள் ஒன்றும் ஜிஓசி சரியாக படிக்கலை, புரியாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம பிளேலிஸ்ட்டில் போகும். கிளாஸ் 11th பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜிஓசியோட வீடியோஸ் தான் இருக்கும். அதில் நோமன் கிளச்சரில் ஆரம்பித்து ஐசோமரிசம் வரைக்கும் டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. சரியா, ஒரு வேளை இல்லை நான் இதை முடிச்சுட்டு பார்க்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் தான் நம்புகிறேன். பிகாஸ் என்னோடய டீச்சிங் ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பயந்துருப்பீங்களோ, ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு பயம்லாம் போயிடும். சரியா, என்னோடய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்கிற விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யூடியூப்பில் ஜென்ரலாக வந்து நான் கிளாஸ் 12th வந்து எடுத்ததோடு கிளாஸ் 11th டெப்த்தாக எடுக்கணும்ன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் எங்கேயுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்காது. ஸோ அவ்வளோ டீப்பாக எடுக்கணும்ன்ட்டு நான் ஒரு ஆம்பிஷனில் வந்து கிளாஸ் 11th போர்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ நீட் அண்ட் ஜேஇக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை மட்டும் நம்பி படித்தாலே போதும், இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக கிளியர் ஆக்கி விட்றேன். ஸோ டோன்ட் வரி அபவுட். ஸோ நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். நான் ரஃபாக இந்த சாப்டர் எவ்வளோ நாளைக்கு எடுக்க போகிறேன்னு சொல்ல ஒரு 10 எடுப்பேன் மேக்ஸிமம். 10 கிளாஸ் வரும். எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸாக நான் ட்ரை பண்ணுறேன். 30 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹைட்ரோகார்பன்ஸ் படிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ். ஏன் நான் டேரெக்டாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்னு எடுத்தீங்கன்னா அப்படின்னாக்கா என்சிஆர்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோமன் கிளச்சர்ஸ் வரும். ஓகே, நோமன் கிளச்சர் நான் டீட்டெயிலாக எடுத்துட்டேன்னா ஸோ அதை பற்றி நம்ம படிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை படிக்கணுன்னாக்கா நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் நோமன் கிளச்சர் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன் என்ன இருக்குன்னாக்கா ஐசோமரிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க, பிட்டு பிட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரே ஷார்ட்டில் ஐசோமரிசம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டேன். இன்றைக்கி லெக்சர் முடிகிறப்பையும் ஐசோமரிசமோட அப்ளிகேஷன் க்வெஸ்சன் இருக்குது, அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அடுத்த மீதி என்ன நான் பாக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ், அதாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம அல்கேன்ஸ் பார்க்குறோம். அப்போ அல்கைன், அல்கைன் எல்லாம் வரும். அப்புறம் அதை ஒன் பை ஒன் பார்ப்போம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைனில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜெனேஷன் மெத்தட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பரில், எல்லோரும் ரெடியா? செம்மையாக புரியும்டா, பிலீவ் மீ. இன்றைக்கி லெக்சர் முடிகிறப்பே என்ன இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்றைக்கி லெக்சர்லேயே இன்னும் போக போக ஒன்றும் டஃப்பான விஷயம் நிறைய இருக்குது, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். சரியா, ரைட், வெரி குட். ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தா ஹைட்ரோஜெனேஷன். இன்றைக்கி டாப்பிக்குமே இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹைட்ரோஜெனேஷன் அப்படின்னாக்கா சி என்ன பண்ணுவோம்னா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜனை தான் ஹைட்ரோஜெனேஷன் சொல்லுவோம். ஓகே, சிம்பிளாக சொன்னோம்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜனை ஹைட்ரோஜெனேஷன் சொல்லுவோம். என்னென்ன இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் டார்கெட் வந்து அல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. சரியா, ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸை எடுப்போம் அப்படின்னாக்கா, எப்படி பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி, கறிகீரி அதெல்லாம் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி இங்கே என்ன இன்க்ரீடியன்னா அல்கேன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். இதான் அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட். அல்கைன்லேருந்து நம்ம எப்படி அல்கைன்ஸ் கொண்டு வர போகிறோம், அல்கைன்லேருந்து எப்படி அல்கைன்ஸ் கொண்டு போகிறோம்னா யூஸிங் திஸ் ஹைட்ரோஜெனேஷன். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்டா, ஆனால் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு மெயின் திங் யார் தெரியுமா, இந்த ஹீரோ தான், ரீஏஜென்ட். ஸோ என்ன பண்ண தெரியுமா, இன்னிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். நீங்கள் இப்போ தான் கிளாஸ் 11th இருக்கீங்க, இப்போத்துலேருந்தே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு நோட் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணும், ரீஏஜென்ட்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஹைட்ரோஜெனேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்லேயே முதல் ரீஏஜென்ட் பார்க்க போகிறீங்க, இது தான் ஹைட்ரோஜன் ப்ளஸ் நிக்கல் பிளாட்டினம் இல்லை பிளாடியம். ஹைட்ரோஜனை இந்த ப்ரெசஸ் ஆஃப் என்ன இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, பிளாட்டினம் மாதிரி ஒரு ரஃபாக ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு பெலாடியம் ஷீட்டு இல்லை ஒரு நிக்கல் ஷீட்டு, அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஹைட்ரோஜனை வந்து அப்படியே லேயரில் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதை தான் வந்து அப்சார்ப்ஷன் மாதிரி நடக்கும், ஹைட்ரோஜனுக்கும் பெலாடியம் அந்த லேயருக்கும் நடுவில் அப்சார்ப்ஷன். ஸோ இதான் அந்த ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரி, அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு நோட்டில் ரியேஜென்ட் போட்டு, ஓகே இந்த ரியேஜென்ட், இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா, ஓகே இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் படிக்கிறப்ப. சரியா, ஸோ இது ஃபஸ்ட்டு திங். ஸோ என்ன சொன்னால், ஹைட்ரோஜெனேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹைட்ரோஜெனேஷன் யூஸ் பண்ணி அல்கைன்லேருந்து நம்ம அல்கைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி அல்கைன்லேருந்தும் அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணலாம் ஹைட்ரோஜெனேஷன் கேட்டால், ரொம்ப சிம்பிள், S2+ நிக்கல் பிளாட்டினம் பெலடியம். என்ன நடக்கும் தெரியுமா, ரிடக்ஷன் நடக்கும். சிம்பிளாக அவ்வளோதான்டா, ரிடக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இல்லை, நான் உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லி கொடுத்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லிட்டோமா, அதுக்கு மேலே ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லாஸ்ட்டு ஒரு சம் இருக்குது, அதை சொல்கிறப்ப சொல்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 4-5 கம்பவுண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 4-5 கம்பவுண்டில் எந்த கம்பவுண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு SH. SHனா என்னென்னு எழுதிக்கோங்க, ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ்.
ஓகே. இதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு டைரக்ட் மெத்தட் டிஎம்னா என்னன்னா டேரக்ட் மெத்தட், என்னோட ஷார்ட் கட் மெத்தட், இதெல்லாம் என்னோட ஷார்ட் கட் டேர்ம்ஸ். இப்போத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஎம் எப்படி தெரியுமா? இது என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியும், சி டபுள் பாண்ட்ஸ். இது ஒரு அல்கீன் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது என்ன அல்கீன். நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம அல்கீன்ஸ் கொண்டு வரணும், ஹைட்ரோஜனேஷன் பண்ணணும். ஹைட்ரோஜனேஷன் பண்ணனா எஸ் டூ இந்த ப்ரெசன் தான், பிளாட்டினமோ இல்லை பெலனியமோ இல்லாத்தி நிக்கல் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, டைரக்ட் மெத்தட் என்ன தெரியுமா? ஒன்று உள்ளடா, ஒரு பாண்டை உடைங்க. அல்கீனுனாக்கா ஒரு பாண்டை உடைக்கணும், சரியா? ஒரு பாண்டை என்ன எடுத்தீங்க? எஸ் டூ எடுத்தீங்க, கரெக்டாக. ஒரு எச்சை இங்கே கொடுத்துருங்க, ஒரு எச்சை இங்கே கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இதுதான் உங்களோட அல்கீன், அவ்வளோதான்டா. இது அல்கைன் கொடுத்தாக்கா, இங்கே பாருங்கள், இது அல்கைன், சி ட்ரிபிள் பாண்ட் சி, இது அல்கைன். இங்கே வந்து ஹைட்ரோஜனேஷன் பண்ணுங்கள், என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பாண்டை உடச்சிடணும், அவ்வளோதான். ரெண்டு பாண்டை உடச்சி ஒரே ஒரு பாண்டாக நடுவில் இருக்கணும். ஓகே, ரெண்டு பாண்டை உடச்சா என்ன பண்ணணும், ரெண்டு ஹெச் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரியாக்ஷன் எக்ஸஸாக தான் நடக்கும், சரியா? இங்கே ஒரு ஹெச், ஒரு பாண்டை உடச்சிங்கன்னா ஒரு ஹெச், கரெக்டாக. இன்னொரு பாண்டை உடச்சதுக்கு இன்னொரு ஒரு ஹெச், கரெக்டாக. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைண்ட் என்ன வரும், இந்த இடத்துல ரெண்டு ஹெச், இந்த இடத்துல ரெண்டு ஹெச். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து சின் அடிஷன் ஃபாலோ பண்ணுவோம். சின் ஆன்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஐசமரிசம்னு சொல்லி கொடுத்தேன், கரெக்டாக. சின் அடிஷன் என்னன்னாக்கா சேம் சைடில் ஆட் ஆகும். இந்த பக்கம் ஹைட்ரோஜன் ஆட் ஆச்சுன்னா இந்த பக்கம் தான் இந்த ஹைட்ரோஜன் ஆட் ஆகும். இந்த பக்கம் கீழே இந்த ஹைட்ரோஜன் ஆட் ஆச்சுன்னா இங்கேருந்து கீழேருந்தும் ஹைட்ரோஜன் ஆட் ஆகும். சின் அடிஷனை ஃபாலோ பண்ணும், சரி? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது கஷ்டமாடா, அவ்வளோதான். மெக்கானிசம் சொல்லித்தரேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மெக்கானிசம் சொல்லித்தரேன். பட் இது புரிஞ்சல, டிஎம் புரிஞ்சல, கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்கடா, நான் அதுக்கு மேலே உங்களுக்கு லெக்சர் எடுக்க தேவையில்ல, நீங்களே கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், ஹைட்ரோஜனேஷன் பண்ணோம், இது அல்கீனா அல்கேனா? அல்கீன், கரெக்டாக. அல்கீனை இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும், ஓகே எஸ் டூ என்ன, இதுதான் என்னது, என்ன ரியேஜென்ட், ஹைட்ரோஜனேஷனுக்கான ரியேஜென்ட். இது என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணோம். என்ன ரெடியூஸ் பண்ணோம், ரொம்ப சிம்பிள்னா, நீங்கள் வேறு இந்த பாண்டை உடங்க, இங்கே ஒரு எச்சு கொடுங்க, இங்கே ஒரு எச்சு கொடுங்க, அல்கேன் ஃபார்ம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் மேலே ஆட் பண்ணாலும் சரி, கீழே ஆட் பண்ணாலும் சரி, சின் அடிஷனாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். அல்கேன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், இந்த கொஸ்டின், இதுவும் ஹைட்ரோஜனேஷன் தான், பாருங்கள், சிம்பிள். இந்த பாருங்கள், ஹைட்ரோஜன் பதில் டியூட்டேரியம் கொடுத்துருக்கேன், பயப்படுறதுக்கு அவசியமே இல்லைடா, ஹைட்ரோஜன் டியூட்டேரியம் எல்லாம் ஒன்று தான். என்ன பண்ணும், ட்ரிப்பிள் பாண்ட் கண்ணுக்கு தெரியுதா, தோருக்கு பாருங்கள், என்ன பண்ணும், ஒரு பாண்டை உடச்சிங்கன்னா ஒரு டி, இன்னொரு டி கொடுத்துடணும். இன்னொரு பாண்டை உடச்சிங்கனாக்கா இன்னொரு டி, இன்னொரு டி, அவ்வளோதான். ஸோ இந்த கார்பனில் ரெண்டு டி, இந்த கார்பனில் ரெண்டு டி, முடிஞ்சு போச்சு, சிம்பிள், அவ்வளோதான். சின் அடிஷன், இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, இது ரெண்டும் இது ஒரே இடத்துல சேம் ஆடாக இருக்குது, சின் அடிஷன். ஓகே, இது ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண தெரியுமா, இந்த டி அழிச்சிருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அழிச்சிருங்க. ஓகே, இது என்ன, சேம் சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி. ஓகே, இதை டார்க் மாதிரி வச்சுக்கோங்க, டார்க். வெஜ்ஜுனாக்கா இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு வெஜ்ஜு, பின்னாடி டி ஆடிடும், ரெண்டு டி ஆடிடும். சின் அண்ட் ஆன்டி, ஜென்ரலாக இந்த மாதிரி சைக்கிள் கம்பவுண்டில் சின் அண்ட் ஆன்டி படிப்போம் நம்ம, கரெக்டாக, ப்ளேனாக ஸ்ட்ரக்சரில் படிப்போம். புரிஞ்சாடா, இந்த லாஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த க்வெஸ்சன் போட்டுட்டு இது நீங்கள் போட்டிங்களா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, வந்துச்சா வரலையா, ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, புரிஞ்சா இந்த இந்த மெத்தடு இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது என்கிட்டன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். சிம்பிள்னா என்ன பண்ணணும், பிளாட்டினம் எச் டூ பார்த்தோன்னே தெரியுது, ஹைட்ரோஜனேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும், டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுனா இங்கே இருக்குது, டபுள் பாண்டை ஓட இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கூடு, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கூடு, சின்னாக இருக்கணும். ஓகே, நான் இங்கே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன், பட் ஆனால் ஒரே சைடாக தான் கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ண, நீங்கள் எப்படியே போட்டு விட்டாலும் ஒன்று தான், இல்லை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே ஒரு ஹைட்ரோஜன் அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரோஜன், சிம்பிள்டா, முடிஞ்சு போச்சு, கிளியரா? இப்போ மெக்கானிசம் பார்ப்போமா? ஓகே, இப்போ நான் சொன்னது டிஎம், டிஎம்னாக்கா டைரக்ட் மெத்தட் நான் சொல்லிக் கொடுப்பேன். டைரக்ட் மெத்தட் தான் இம்பார்ட்டன், நிறைய பேருக்கு இதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும்டா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த கேள்வி இருக்கும், மெக்கானிசம் படிக்கணுமா, மெக்கானிசம் படிக்கணுமா, மெக்கானிசம் படிக்கணுமானா படிக்க தேவையில்லை, எக்ஸாமில் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஓகே, மெக்கானிசம் நீங்கள் எதுக்கு படிக்கணும், அந்த அந்த ப்ரொசீஜர் புரியறதுக்காக மெக்கானிசம் படிக்கணும். ஓகே, பட் மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டைரக்ட் மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ என்னோட டிஎம் எல்லாம் தனியாக நோட்டில் போட்டு என்னென்ன நான் சொல்கிறேன்றதை ஷார்ட்டாக எழுதி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மெக்கானிசம் பார்ப்போம், நான் மெக்கானிசம் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, நீங்கள் எடுக்கிற ரியேஜென்ட்டில் இருந்தால் வேலை ஆரம்பிக்க போகுது, சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு மெட்டல் ஷீட், அது என்ன மெட்டல், நிக்கலாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், பெலாடியமாக இருக்கலாம், ஒரு சர்ஃபேஸ் எடுத்துப்பீங்க. ஓகே, அது நிக்கல் பெலாடியம் இல்லை பிளாட்டினம் ஏதோ ஒன்று. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்கன்னா, இதோட சர்ஃபேஸில் எச் டூ கேஸை ஃபுல்லாக போட்டு வச்சுருவீங்க, சரியா? எச் டூ கேஸ் போட்டு வச்சோன்னா என்ன ஆகிடும் தெரியுமா, இது நடுவில் ஒரு வீக் பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக அப்சார்ப்ஷன் நடக்கும், நிக்கல் வந்து எச் டூவை அப்சார்ப் பண்ணிடும், அப்சார்ப் பண்ணிக்கிட்டால் ஒரு சின்ன ஒரு வீக் பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும், அதனால தான் நான் டாட்டில் காமிக்கிறேன். இதான் உங்களோட ரியேஜன். இப்போ என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நீங்கள் ஒரு அல்கீன் எடுத்து இதுக்கு மேலே ஊற்றுவீங்க, அல்கீன் எடுத்து இந்த சர்ஃபேஸை ஊற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா, இந்த இடத்துல இங்கே அல்கீன் வந்துடுச்சு, சரியா? இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த அல்கீன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரோஜனை அட்ராக்ட் பண்ணும், இந்த ஹைட்ரோஜனை அட்ராக்ட் பண்ணும். ஹைட்ரோஜன் அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே புதுசாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்,
இந்த புதுசாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே ஆச்சா டாட் அட் வரணும், பட் உங்களுக்கு புரியணுட்டு தான் நான் டார்க்கில் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆப்வியஸாக ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். இது கெமிக்கல் கைனடிக்ஸாக நீங்கள் டுவெல்த்தில் படிப்பீங்க. இப்போதைக்கு வந்து இந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அதுதானே பண்ணுவோம், டபுள் பாண்டை உடச்சிட்டு தான் ஹைட்ரஜன் கொடுப்போம், ஸோ பிரேக் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் ஒன்று இந்த இடத்துல இருக்க பாண்டு பிரேக் ஆகும். சரியா, இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பார்த்தாக்கா இந்த மாதிரி இந்த பாண்டு இந்த ரெண்டு பாண்டும் ஃபார்ம் ஆகும், இந்த பாண்டும் இந்த பாண்டும் பிரேக் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பாண்டும் பிரேக் ஆகிடும். அப்சார்ப்ஷன் தான், ஸோ அது ஒரு பாண்டாக கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ரெண்டு பாண்ட் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் ரெண்டு பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட் என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் ஸ்டேட் இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும்போது இந்த மெக்கானிசம் இந்த டிஎம் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லிக் கொடுத்த டிஎம் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு எக்ஸப்ஷனலாக ஒரு கேஸ் வரும், நான் அது அப்புறமா சொல்கிறேன். சரியா, இப்போதைக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் இந்த மாதிரி சர்க்குலராக ஃபார்ம் ஆச்சுனாக்கா இந்த டிஎம் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த இங்கே யோசிக்க தேவையில்ல, டிரான்சிஷன் ஸ்டேட்டை பற்றி யோசிக்க தேவையில்ல. இப்போதைக்கு சும்மா கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ எதை யூஸ் பண்ணுறது நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சா, என்ன ஆகும் தெரியுமா, டைம் ஆக இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். இந்த ரெண்டு பாண்டும் கம்ப்ளீட்டாக உடஞ்சி இந்த ரெண்டு பாண்டும் கம்ப்ளீட்டாக சேர்ந்துடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அல்கேன் கிடச்சிரும், நிக்கல் தனியாக வந்துடும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் மெக்கானிசம். ஓகே, இந்த மெக்கானிசம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விதமான க்வெஷ்சன், நான் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எழுதி போட்டுல, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு க்வெஷ்சன். சரியா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸாக டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது உங்களோட இந்த டபுள் பாண்ட் பக்கத்தில் இருக்க கார்பன் எவ்வளோ பல்கி குரூப்பாக இருக்கோ, நல்ல கவனிங்க, எவ்வளோ பல்கி குரூப்பாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு கம்மியாக அதோட ரியாக்ஷன் நடக்கும். சி, இந்த இடத்துல பல்கினஸ் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதில் வந்து நாலஞ்சு கார்பன் அட்டாச்சாக இருக்குனாக்கா யாரோட ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தாக்கா செகண்டோட ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் என்னதுன்னா கூட்டம்டா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு 50 கிலோ மனுஷன் ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒரு 50 கிலோ மனுஷன் ஒருத்தர் இருக்கான். ஸோ இப்போ நடுவில் இருக்கவனுக்கு ரொம்ப இடசலாக இருக்கும், கரெக்டாக. அதுவே இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு 10 கிலோ மனுஷன், இங்கே ஒரு 10 கிலோ மனுஷன், கரெக்டாக. ஸோ அப்போ இவனுக்கு அந்தளவுக்கு இடைஞ்சல் இருக்கா. ஸோ இவனை பல்கின்னு சொல்லுவோன்னா பல்கியை கெமிஸ்ட்ரியில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிண்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் பியூராக சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸோட க்ரைட்டீரியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சி, க்வெஷ்சன் இப்படி தான் வரும், நீட்டாக இருக்கட்டும் ஜெய்யாக இருக்கட்டும், கம்பேர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. 1, 2, 3 இந்த இத்தனை கம்பவுண்ட் இருக்குல்ல, இதில் வந்து எதோட ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஹைட்ரோஜனேஷன் பண்ணிங்கன்னா எதோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னாக்கா இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை வச்சு நான் சொல்லித்தரேன் எப்படின்றது. சரியா, ஸோ இப்போ இந்த இதுவும் எடுத்துக்கோங்க, டபுள் பாண்டை பிடிச்சிக்கோங்கடா. எத்தனை கார்பன் அட்டாச்சாக இருக்குது இந்த டபுள் பாண்ட் கூட, ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகல, கரெக்டாக. ஸோ 0 கார்பன் தான் அட்டாச் இருக்குது. இந்த டபுள் பாண்டை பிடிச்சிக்கோங்க, எத்தனை கார்பன் அட்டாச் இருக்குது இந்த டபுள் பாண்ட் கூட, ஒரே ஒரு கார்பன் அட்டாச் இருக்குது, அந்த கார்பன் என்ன மித்தைல் குரூப், ஒரு கார்பன் மித்தைல், கரெக்டாக. இந்த டபுள் பாண்டை பிடிச்சிக்கோங்க, எத்தனை கார்பன் அட்டாச் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் தான், ஆனால் இந்த கார்பன் வந்து இத்தைல் கார்பன். ஓகே, ஸோ 1 கார்பன் தான் அட்டாச் இருக்குது, ஆனால் இத்தைல். அதுவே இந்த டபுள் பாண்டை பிடிச்சிக்கோங்க, இந்த டபுள் பாண்டை பிடிச்சோம்னாக்கா 3 கார்பன் அட்டாச் இருக்குது, கரெக்டாக, கரெக்டாக 3 கார்பனுமே இத்தைல். ஸோ 3 கார்பன். இந்த டபுள் பாண்டை பிடிச்சோம்னாக்கா 4 கார்பன் அட்டாச் இருக்குது. ஸோ 4 கார்பன். ஓகே, நான் என்ன சொன்னேன், கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறது அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன், கரெக்டாக. அப்போ இந்த இந்த 4 பேரில் யாரோட ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ஏன்னா 4 கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும், ஏன்னா இன்வர்ஸ் ப்ரொபோஷனல். அப்போ 4ஓட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் இருக்கிறதுலே கம்மி, சாரி இது 5th one, 5ஓட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் இருக்கிறதுலே கம்மி, கரெக்டாக. அதுக்கடுத்து கார்பன் இதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இதில். ஸோ 4ஓடது அதோட கொஞ்சம் கம்மி, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கரெக்டாக. இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணால் இவனும் 1 கார்பன், இவன் 1 கார்பன். அவன் இவன் மித்தைல் குரூப்பு, இவன் இத்தைல் குரூப். மித்தைல் பல்கியாக இருக்குமா, இத்தைல் பல்கியாக இருக்குமா, இத்தைல் தான் பல்கி. ஸோ அப்போ இவன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பான், மித்தைல் அட்டாச் ஆகிற கார்பன் இன்னும் அதிகம், இவனில் இவனை வந்து கார்பனே அட்டாச் ஆகல, இவனோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மி, அவ்வளோதான்டா. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு என்னன்னாக்கா, ஒரு வேளை நீங்கள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ட்ரிபிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா, எப்போவுமே ட்ரிபிள் பாண்டோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் டபுள் பாண்டோட. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிடும், இது கம்மியாக ரியாக்ட் ஆகும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள், அவ்வளோதான். ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டுனா கண்ண மூடி, ட்ரிபிள் பாண்டோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, சூப்பர்ரா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு க்வெஷ்சன் மட்டும் பார்த்துருவோமா, இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். சரிடா, என்னடா பயந்துட்டேன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தாச்சு, இது பார்ப்போமா. ஸோ இதை சால்வ் பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் க்வெஸ்சன் பார்க்காதீங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனியும், 1 ஈக்குவலன்ட், அதாவது ஒரே ஒரு மோல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் திங் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஒரு மோல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு H2 தான் நீங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி என்ன பண்ணுங்கள், எக்ஸஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் கொஸ்டின்லேயே கொடுத்த ஒன் ஈக்குவலன் தான் எடுக்கணும், ஒரே ஒரு மோல் ஆஃப் H2 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாண்டாக உடைக்கணும், ஒன்று இந்த பாண்டை உடைக்கலாம் இல்லை இந்த பாண்டை உடைக்கலாம், கரெக்டாக? எதை நீங்கள் உடைப்பீங்க யோசிங்க, கமான் திங். இதை உடைப்பீங்களா, இதை உடைப்பீங்களா? நான் இப்போ தான் சொன்னேன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள் பாண்டுக்கு அதிகமாக, ட்ரிபிள் பாண்டுக்கு அதிகமாக. ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகம், சரியா? அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்க ஒரு பாண்டை உடச்சிருங்க. உடச்சிட்டு இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஒரு டைஈன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, கரெக்டாக, ஒரு டைஈன் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, சரியா? இந்த இடத்துல பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, சரியா? இப்போ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, இப்போ இந்த இடத்துல குவஸ்டின் இதோட முடிச்சா பிரச்சனை இல்லைடா. அதுவே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்ட்ராவாக அதே மாதிரி H2PT கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே ஒன் மோல் ஒன் ஈக்குவலன் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த பாண்டு உடச்சிட்டு இங்கே ஒரு H, இங்கே ஒரு H கொடுத்துருவாங்க, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி சம் வாட் இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி எத்தனை பேர் போட்டிங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் இந்த பாண்டை உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருவாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு வந்த சான்சர் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, என்னோட டிஎம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? என் டிஎம்மில் ஒரு சின்ன லிமிடேஷன் இருக்குது, அது இப்போ நான் சொல்கிறேன், சரியா? இப்போ இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி அல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கப்போ நீங்கள் என் டிஎம்ஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, என்ன ஆகும் தெரியுமா, இந்த இடத்துல 1,4 மட்டும்தான் ஹைட்ரோஜன் ஆட் ஆகும். 1,4 ஹைட்ரோஜன் ஆட் ஆகும்னா என்னன்னா, சி ஒன்றும் இல்லைடா, நீங்கள் எங்கே வேணால் நம்பரிங் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்ரோஜனேஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து அல்டர்னேட்டாக இருக்கோ அப்போ உஷாராடுங்க. உஷாரையா உஷாரு அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராகிடணும். ஓகே, உஷாராகிட்டு என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக 1, 2, 3, 4 போட்டுக்கோங்கடா. ஓகே, 1, 2, 3, 4 போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு டிஎம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்கடா, நல்லா கவனிச்சுக்கோங்க, தப்பு பண்ணக்கூடாது. கொஞ்சம் டஃப்பாக கொஷின் கேட்கணுனாக்கா இப்படி பண்ணலாம். இது அல்கேனே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? இது அல்கேன் கிடையாது, நானும் சொல்கிறேன் இது அல்கேன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அந்த டாப்பிக்கில் வர ஒரு நல்ல லெவல் கொஷின். நான் சிம்பிளாக இதோடய உங்களுக்கு டாபிக் முடிஞ்சு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, பட் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கொடுத்து ஒரு நல்ல லெவல் கொஷின் கேட்டாக்கா இந்த மாதிரி கேட்பாங்க. இது அல்கேன் கிடையாது, அல்கேன் தான். இப்போ இல்லை நீங்கள் இன்னொன்று ஃபார்ம் பண்ணால் அதுவும் அல்கேன் தான் கிடைக்கும். ஓகே, அல்கேன் தான் கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. 1, 2, 3, 4 என்ன பண்ணோம் தெரியுமா, பாண்டை தான் உடைக்க போகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் எப்படி உடைக்க போகிறீங்க தெரியுமா, இந்த பாண்டை உடச்சிருங்க, இந்த பாண்டை உடச்சிருங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க. ஓகே, என்ன பண்ணிடுங்க, இந்த டபுள் பாண்டை இங்கே சேர்த்துருங்க. சிம்பிள்டாக முடிஞ்சு போச்சு. உங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க இப்படி இருக்கும், சிக் 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 சிக். ஓகே, இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக கொடுத்த ஹைட்ரோஜனில் இங்கே ஒரு ஹைட்ரோஜன் வந்துடுச்சு, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் வந்துச்சு. இதான் 1,4 அடிஷன் சொல்லுவோம். இது எப்போ நீங்கள் பண்ணணும், எப்போ நீங்கள் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி அல்டர்னேட் டபுள் பாண்ட் இருந்துச்சுனாக்கா. ஏன்னா இப்படி ஆச்சுனாக்கா, நான் சொன்ன டிஎம் வந்து டிரான்சிஷன் இது பார்த்தோம்ல, டிரான்சிஷன் பாண்ட் பார்த்தோம்னா மேலே ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்கும்போது டாட்டரில் அது வந்து சைக்ளிக்காக இருந்துச்சு. இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் வந்து சைக்ளிக்காக இருக்காது, லீனியராக இருக்கும். ஸோ லீனியராக இருக்கப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் நான் சொன்ன விஷயத்தில் ஆழம் அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணல, டிரான்சிஷன் பாண்ட் வந்து சைக்ளிக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி கேஸை நீங்கள் டேரெக்டாக டபுள் பாண்டை உடச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துடலாம். ஆனால் இந்த கேஸை வந்து டிரான்சிஷன் ஃபார்ம் ஆகுது, இல்லை டிரான்சிஷன் பாண்ட் பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஜாயினிங், அது வந்து லீனியராக இருக்கும், சைக்ளிக்காக இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டபுள் பாண்ட் வந்து ஜம்ப் பண்ணி போகும் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல. நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். அல்டர்னேட்டாக டபுள் ட்ரிபிள் பாண்ட் கண்ணு தெரியுதா, என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு 1, 2, 3, 4 எங்கேருந்து வேணால் போடுங்க. 1லேயும் 4லேயும் ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிடுங்க, நடுவில் பாண்டு டபுள் பாண்டு ஒன்று போட்டுருங்க, சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். யாராச்சும் 2023 நீட் அண்ட் ஜேஇ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், கூடவே சேர்ந்து நான் கிளாஸ் 12th டாப் படிக்கணும், இதான் என் எய்ம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், தர்பார் 2.0 ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, கிளாஸ் 12th டீட்டெயில்டான போர்டு லெக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டட் லெக்சர்ஸில் நானே போர்டுக்கு முன்னாடி வந்து டீச் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட் பிசிஎம் கவர் ஆகும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கவர் ஆகும், டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு அந்த லெவலில் இருக்கும், மிஸ்டே ஆகாது. எல்லா கொஸ்டினுமே நான் எடுக்கிறதுலேருந்து தான் வரப்போகுது. ஓகே, அந்த லெவலில் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன், கிளாஸ்லேயே உங்களுக்கு அந்த லெவலில் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். அது போக பார்த்தா அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செட் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ஒரு லெக்சர் எடுக்கிறேன்னா அந்த லெக்சரை பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் சேர்த்திங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின் கிட்ட வர, நான் கிளாஸில் ஒரு 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். பார்த்தா அதுக்கு ரிவிஷன் டெஸ்ட்னு ஒரு சில ஒரு 8 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருப்பேன், அந்த கொஸ்டின்ஸ் தான் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1000. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கும்போது சஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ் இருக்கும்டா. வேறு எந்த மெட்டீரியல், வேறு எந்த இன்ஸ்டியூட்டோட இது அதுன்னு எதுவுமே தேவையில்லை. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருவேன், 11th ரிவிஷன் வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பர் பேக்கேஜாக இருக்க போது 2023 நீட் அண்ட் ஜேஇ அட்டம் பண்ணுறதுக்கு. இது எப்போ நான் செய்யணும்னா இப்போயே சேருங்கடா.
இப்போயே சேருங்க, ஏன்னா இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போதானே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போர்ட் அண்ட் நீட் ஜே எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியும். எப்படி நான் இந்த பேட்ச் என்ரோல் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட் கேப்சூல் மொபைல் ஆப் இருக்குது. சரியா, இது பேட்ச் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஸ்டோர் செக்ஷனில் போனீங்கன்னா நம்மளோட அந்த பேட்ச் கிடைக்கும். சரியா, இல்லைனா எனக்கு பேட்ச்னு எதுவும் வாங்க வேணும், உங்களோட யூடியூப் லெக்சர்ஸோட ஃப்ரீ நோட்ஸ்லாம் வேணும்னாக்கா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷனில் போனீங்கன்னா ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே கிடைக்குது. பேட்ச் வாங்கினா நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி டெமோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் இருக்குது. சும்மா ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ஆப்னு, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேட்ச் வாங்கலாம் வேணாமான்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எல்லா கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, ஆரம்பித்தோடனே படிக்கலாம், வாங்கின உடனே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோமா. ஸோ ஹோம்ஒர்க் பாருங்கள் என்ன, ஓகே, சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க்டா. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தேன், டி டு என்ஐ, ரெண்டு கம்பவுண்ட் வரப்போகுது. ஏன் இங்கே ரெண்டு கம்பவுண்ட் வந்திருக்கு, ஏன்னா ரெண்டு அடிஷன் பாசிபிள், ஏன்னா இது ஒரு ரிங்கு தானே. ஓகே, ரிங்கு ஐசோமரிசம் இன்வால்வ் ஆகும், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இன்வால்வ் ஆகும். சரியா, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஏ அண்ட் பி என்னது, ஐடென்டிக்கலா, டயாஸ்டீரியமரா, இனான்சியமரா, நோட்டாவா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இதில், அதனால தான் இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இதோட கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டோமா. கரெக்ட் ஆன்சர் வந்து ஐடென்டிக்கல். எப்படி ஐடென்டிக்கல், மீசோ கம்பவுண்ட் வரும். இது ரெண்டுமே இப்போ சரியா நானே சொல்லி கொடுத்துறேன். சியர் ஃபஸ்ட்டு கம்பவுண்ட் என்ன பாசிபிள்டா, என்ன பண்ணணும், சிம்பிள்னா நீங்கள் வேறு டபுள் பாண்டோட இங்கே ஒரு டி கொடு, இங்கே ஒரு டி கொடு. ஆனால் நீங்கள் கொடுக்குற டியை ரெண்டு விதமாக நீங்கள் போடலாம், ஒன்று டியை மேலேருந்து கொடுக்கலாம், இல்லை டியை ஆப்போசிட் சைட்லேருந்து கொடுக்கலாம். கரெக்டாக, ஸோ அதனால தான் ரெண்டு கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று இந்த மாதிரி மேலேருந்து டேஷ், இல்லை இது வந்து சாலிட்னு சொல்லுவோம், சாலிட், இல்லாட்டி டியை வந்து பின்னாடி பக்கமாக இருந்து கொடுக்கலாம். கரெக்டாக, இந்த ரெண்டு கேஸ் பாசிபிள். கரெக்டாக, இப்போ இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க தெரியுமா, இதை பார்த்த உடனே சூப்பர்னா, இதை நான் சூப்பர் இஸ் இம்போசிபிள் மிரர் இமேஜ், ஸோ இது வந்து எனான்சியமர் நினச்சி போட்டவங்க நிறைய பேராக இருப்பீங்க. கரெக்டாக, எனான்சியமர் கிடையாது தம்பி, எனான்சியமர் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் மிஸ் பண்ணுறீங்க, மீசோ சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா. இது பாருங்கள் மீசோ, இதோட பிளேன்லேயே சிமெட்ரிக்காக இருக்குது. இதுவும் பாருங்கள் மீசோ, மீசோ கம்பவுண்ட்ஸாக தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஐடென்டிக்கல்னு சொல்லுவோம். சிம்பிள், அவ்வளோதான். மீசோ கம்பவுண்ட்ஸ், மிரர் இமேஜ் ஆஃப் மீசோ கம்பவுண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஐடென்டிக்கல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐசோமரிசம்னா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த விஷயம் சுத்தமாக புரியலண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐசோமரிசம் பார்க்கலன்னு அர்த்தம். இதை உங்களுக்கு இல்லை புரிஞ்சிருக்குன்னா இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கலனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷன் லைட்டாக மாற்றுங்க. இந்த கொஷன் ஒன்று ஃபஸ்ட் கொஷன் ஆகிடுச்சா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷன் தரேன். இந்த கொஷன், இது வந்து ஹோம்ஒர்க் கொஷன். இங்கே ஒரு மிட்டைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு இத்தைல் குரூப் இருக்குடா. இதே கொஷன் தான் இப்போ சொல்லுங்கடா, இது ஐடென்டிக்கல் வருதா, எனான்சியமர் வருதா, டயாஸ்டீரியமர் வருதா, நோட்டா வருதா. இந்த வாட்டி ஆன்சர் என்ன வரும்னா எனான்சியமர்னு வரும், எனான்சியமர்னு வரும். ஏன்னா மீசோ கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜை எனான்சியமர் சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது எனான்சியமர், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த கொஷன் வந்து ஐடென்டிக்கல், ஏன்னா மீசோ கம்பவுண்ட். சரியா, நான் கொடுக்குற கொஷன்ஸ் தான் சூப்பரான கொஷன்ஸ் தான். இந்த மாதிரி கொஷன்ஸ் தான் டஃபாக கேட்கணும்னு கேட்பாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, புரிஞ்சா, அவ்வளோதான்டா. இது இப்போ நான் கொடுத்த கொஷன் திருப்பி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, இவ்வளோதான், இன்றைக்கி இதை தாண்டி எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துகிட்டேன், மெக்கானிசம் சொல்லியாச்சு, எக்ஸாம்பிள் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, பரவாயில்லையே, 25 மினிட்ஸே முடிச்சிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி வீடியோ? இன்றைக்கி வீடியோ நல்லா இருக்கா, புரியுதா, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணுமா? நம்ம பொறுமையாக பார்ப்போம்டா, அவசரமே இல்லை. ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிய வச்சிடும். இன்றைக்கி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இந்த லெசன் நான் படிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எத்தனை பேருக்கு வந்துச்சு, அவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். சரியா, நான் ஒரு ஒரு கமெண்ட்டுமே படிப்பேன்டா. ஓகே, நான் ரிப்ளை பண்ண முடியாது எல்லா கம்பௌண்ட்க்கும், பட் ஆனால் ஒரு ஒரு கமெண்ட்டுமே நான் படிப்பேன். சரியா, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப, ஓகே பசங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இது இன்னும் நிறைய சால்வ் பண்ண போகிறோம். என்னோடய என் ஜேர்னியில் கூடவே வந்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த இன்ஸ்டியூட் போட தேவையில்லை, வேறு எந்த காஸ்ட் மெட்டீரியல்ஸ் வாங்க தேவையில்ல, ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே போதும் நீட் அண்ட் ஜெய் கிளியர் பண்ண. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை.